வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், புதுவை ஜனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பாண்டிச்சேரியை சுத்தி பார்க்கலாம். வாங்க, இதான் காந்தி சிலை பீச்சு. பக்கத்துக்கு லைட் ஹவுஸ், அது பக்கத்துக்கு வந்து ஹோட்டல் இருக்குது. காலை 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணிலேருந்து இப்போ அலோடு. மத்தியானம் வந்து நான் இப்போ ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுக்கிறேன். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அலோடு. பீச்சு போட்டெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். கடலோரமாக அலை அடிக்குது பாருங்கள், சவுண்டு எல்லாம் கேட்கும். அப்போ எப்பாரு போட்டு எல்லா ஊர் போட்டுங்க தான் வரும். வருஷத்துக்கு 2 நாள் வந்து தங்கிட்டு போ கப்பல் கப்பல் வர அதுதான் பழைய ஆறு போகிற கம்பி கம்பியாக இருக்குது பாருங்கள், அதான் பழைய ஆறு போய். இப்போ வந்து இந்த இடம் வந்து காந்தி சிலையாக இருக்குது. இதான் காந்தி சிலை, புதுச்சேரி பீச்சு சொன்னால் சொல்லுவாங்க. வாங்க டூரிஸ்ட் ஜனல வாங்க, ஜாலியாக இருக்கும். பீச்சு வெள்ளம்லாம் காற்று வெட்டமாக இருக்கும். சுற்றி தென்னை மரம் தான் வச்சுக்கிறாங்க. காந்தி சிலை வேறு போது பாருங்க, சூப்பராக இருக்கும். பளிச்சுன்னு தெரிப்பார் காந்தி சிலை. எல்லாம் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்க, செவரு ஃபுல்லாக காற்று வெட்டமாக இருக்கும். இங்கே வந்து சிலை எல்லாம் இருக்குது, டூப்ளேஸ் சிலை, ஆர்பர். இது வந்து நம்ம பூங்கா, பூங்காவில் வந்து பெஞ்சு போட்டு வச்சுருவாங்க பாருங்கள், எல்லாம் உக்காத்துக்கு ஜாலியாக இருக்கும். இது வந்து அந்த வெள்ளைக்காரன் கட்டி கவர்னர் மாளிகை இருக்குது, பெரியாசூர் இருக்குது, மேரி இருக்குது, அம்மா குளம் இருக்குது, பசங்க கிரிக்கெட் விளாட்ற பசங்க ஊஞ்சல் எல்லாம் விளாட்லாம், ஊஞ்சல் எல்லாம் இங்கே விளாட்லாம். அப்புறம் வந்து அந்த பீரிங் குண்டு அடலமாக வச்சுக்கிறாங்க. பூங்காக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க, இங்கே டெய்லிக்கா தண்ணியை ஊற்றிட்டு ரோஸு பூ எல்லாம் பூக்கும். இங்கே எதாவது சுத்தமாக இருக்கும் பீச்சு. வாங்க, கொரோனாலாம் முடிஞ்சிட்டு வாங்க புதுச்சேரிக்கு வாங்க. புதுச்சேரி பீச்சுக்கு வந்தால் ஜாலியாக இருக்கும், காலேருந்து நைட்டு வரைக்கும் காற்று வச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து நான் மதியம் 1 மணிக்கு எடுத்தது வீடியோ. இப்போ ஊர்ற பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, சகப்பு கலரு பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்புறம் தரம் எல்லாம் அப்படியே கூலிங்காக இருக்கும், கூலிங்காக இருக்கும். சுற்றி மரம் தான், மரம் எல்லாம் வச்சுக்கிறாங்க நல்லா. இங்கே வந்து கரிங்கல்லு நிறைய சலை எல்லாம் வச்சுக்கிறாங்க. சிப்போ அதை வந்து அதை வெட்டி நான் திரும்ப வீடியோ போடுறேன். இன்னைக்கு டெய்லிக்காக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இந்த கரிங்கல்லு செஞ்சுக்கிறாங்க, நிறைய பேருக்கு வாக்கிங் போவாங்க, இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வருவாங்க இன்றைக்கி. அதே மாதிரி பூங்கா சுற்றி கல் கரிங்கல் இருப்பாங்க உட்கார்றது, உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இங்கே ஃபோட்டோலாம் எடுத்து இனிமேல் ஓடலாம். கரிங்கல் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள், சிங்கம் இது. ஆமாம், நல்லா சூப்பராக இருக்கும், கூலிங்காக இருக்கும். எல்லா வாக்கியும் இங்கே தான் நடப்போம், உடம்புக்கு எல்லாம் எனர்ஜி. இது மணக்குழி விநாயகர் ஆலயம் கோயில், தங்கத்தேர் இருக்குது, வெள்ளித்தேர் இருக்குது, கடலாம் இருக்குது பக்கத்தில், தேங்காய் பாலெல்லாம் விற்கிறாங்க. அப்படியே நேராக போனால் மார்க்கெட்டு, சண்டே மார்க்கெட்டெல்லாம் இருக்குது எங்கள் பாண்டிச்சேரி புதுச்சேரியில் சண்டே மார்க்கெட்டு. இது வந்து கோயில், நான் உள்ள கோயில் உள்ளே போகிற பாருங்க. இங்கே வந்து லட்சுமி யானை நிற்கிற இடம் காட்டுற பாருங்க. இது வந்து எல்லாம் தேங்காய் பாலை வைக்கிற இடம் இது. ஆமாம், தேங்காய் பாலம், காலண்டரு, ஊதுவத்தி. இங்கே வந்து லட்சுமி யானை நிற்கிற இடம் அங்கே பாருங்க, கட்டமாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து ஆமாம், இப்போ தான் கோயில் கட்டிக்கிறாங்க புதுசாக, கும்பசெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க கோயில். கோயில் அதோட உள்ளே அட்டகாசமாக இருக்குது கோயில். வாங்க பாண்டிச்சேரிக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு பீச் சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கு இந்த கோயில். சுற்றி பார்க்கணும் பீச்சுக்கு வந்து. நன்றி.